வணக்கம் மக்களே, நான் தவுங்க அஹு. நான் கூட நிறைய அப்படின்னா சிங்கமுலி மாதிரி பெரிய பெரிய காடுகளில் வசிக்கக்கூடிய ஒரு விலங்குன்னு நினைச்சேங்க. ஆனால் பெரியவங்கெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நரிங்கிறது அந்த காலத்தில் நம்பூரில் வாழ்ந்திருக்கு அப்படின்னுங்க. அந்த காலங்களில் இட்டாரி, வண்டித்தடம் இதெல்லாம் இருக்குமாமாங்க. இதில் உயர்ந்து வளர்ந்த மரங்கள் எல்லாம் காணப்படுமாமாங்க. இது வந்து உயிர் வேலியாகவும் திகழ்ந்துருக்குங்க. இந்த உயிர் வேலியில தான் மயில், நரி, கீரி, பாம்பு இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் வசிச்சிருந்துருக்குதுங்க. நரி வந்து பருவ காலத்திற்கு ஏற்ப கிடைத்த உணவை வந்து உட்கொள்ளுமாமாங்க. எலி, பாம்பு, முயல், பறவை இதெல்லாம் தான் நரி விரும்பி உட்கொள்ளக்கூடிய ஒரு உணவாக இருந்திருக்குங்க. நரிகளிலேயே நரி, குள்ளநரி, செந்நரி, சிறுநரி, பெருநரி அப்படின்னு பல வகைகள் இருந்திருக்குங்க. நரியுடைய முக்கியமான வேலையே சிறிய விலங்குகளுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது தாங்க. கீரிக்கு எப்படி பாம்பு எதிரியோ அதே மாதிரி நரியோட எதிரி மயில் தாங்க. ஆமாங்க, அந்த காலத்தில் நரிகள் அதிகமாக மயில்களை தாங்க சாப்பிட்டுருக்கு. அதனால தான் மயிலோடைய பெருக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்குங்க. இப்போல்லாம் உயிர் வேலியை அழிச்சு போட்டெல்லாம் கம்பி வேலி போட்டதுனால நரிகளோட எண்ணிக்கை ரொம்பவுமே குறைஞ்சிருச்சுங்க. நரியை பார்க்கவே முடியறதில்லைங்க. அதனால தான் மயில்கள் ரொம்ப பெருகிருச்சுங்க. மயில்கள் பெருகின காரணத்தினால தான் இப்போ விவசாயமும் விளை நிலங்களும் ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. நரியுடைய கர்ப்பகாலம் 49-58 நாட்களுங்க. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் நரி கர்ப்பமாக இருக்குங்க. அதாவது 4-5 குட்டிகளை வந்துட்டு நரி ஒரு வருடத்தில் ஈனுங்க.